1996 ஜி கே மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பொழுது பெற்ற வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றிகளை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் விளங்கியது. உண்மையில் 1989 ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக மூப்பனார் முன்னிறுத்தப்பட்டார். மூப்பனாரை முதலமைச்சராக்க ராஜீவ்காந்தி 14 முறை தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றார். ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் 20% வாக்குகளையும் 26 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மட்டுமே பெற முடிந்தது. இங்கே குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து களம் கண்டது. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார். அந்த அளவிற்கு பெரிய தலைவராக இருந்த மூப்பனார் ஏன் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டும், காங்கிரசுக்கு போட்டியாக தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும்? மூப்பனார் தனிக்கட்சி கண்டதற்கும் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவிற்கும் என்ன சம்பந்தம்? ஜெயலலிதா எதிர்ப்பில் தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் பின்னாளி ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டது ஏன்? அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவான கட்சியா அல்லது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சியா? ஒருவேளை 1996 ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை நரசிம்மராவ் தவிர்த்திருந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி இருக்காதா? மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸை நடிகர் ரஜினிகாந்த் ஆதரித்தது ஏன்? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடினால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானதற்கான பின்னணி தெரிய வரும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1991 ஆண்டு மே 23 மற்றும் 26 தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் அறிவித்தார். தமிழகத்திற்கு மே 26 தேதி தேர்தல். அதிமுக காங்கிரஸ் கட்சியுடன் இருந்த கூட்டணியே அந்த தேர்தலிலும் தொடர்ந்தது. விடுதலை புலிகள் ஆதரவு உள்ளிட்ட காரணங்களை சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்ட திமுகவோடு ஜனதா தளமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைத்திருந்தன. தனது அரசு கலைக்கப்பட்டதற்கு நியாயம் கேட்டே பிரச்சாரம் செய்வது என்று முடிவு செய்திருந்தது திமுக. தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த நிலையில் மே 21 தேதி அன்று ஸ்ரீபெரும்புதூருக்கு பிரச்சாரம் செய்ய வந்தார் ராஜீவ்காந்தி. அந்த தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் மரகதம் சந்திரசேகர் நேரு குடும்பத்தினருக்கு எப்பொழுதும் நெருக்கமானவர். அந்த அடிப்படையில் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார் ராஜீவ். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெண் ராஜீவ்காந்திற்கு சந்தனமாலை அணிவித்துவிட்டு ஆசி பெற கீழே குனிந்தார். அடுத்த நொடி என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டது. மனித வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது. அந்த தாக்குதலில் ராஜீவ்காந்தியின் உடல் சிதறியது. அவருடைய உடலை மூப்பனார் அடையாளம் காட்டினார். பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டார் என்ற செய்தி இந்தியா முழுவதும் பரவியது. ராஜீவ்காந்தி படுகொலை மற்ற மாநிலங்களில் எதிரொலித்ததை விட தமிழக தேர்தல் களத்தில் பரமடங்கு எதிரொலித்தது. 168 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 158 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட 5 கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கை சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவரும் வெற்றி பெற்றனர். திமுகவில் கருணாநிதியை தவிர அனைவரும் தோல்வியை தழுவினர். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆட்சியை ஏன் கவிழ்த்தார்கள் என்ற கேள்வியை முன்வைத்து 1980 எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போல வெற்றி பெற எண்ணிய திமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது. ராஜீவ் படுகொலை ஏற்படுத்திய அனுதாப அலையில் ஜெயலலிதா முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தார். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இதை தமிழ்நாட்டில் திமுக மீண்டள முடியாது என்று மீண்டும் பேச ஆரம்பித்தனர். ஆம், எமர்ஜென்சிக்கு பிறகு 3 முறை ஆட்சியை கைப்பற்ற முடியாத போது திமுக இனி அவ்வளவுதான் என்று பேசப்பட்டது.
அதேபோல மீண்டும் பேச்சுக்கள் எழுந்தன. வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் வெற்றி விழா மாநாட்டை மதுரையில் வைத்து நடத்தினார். திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி, தொண்டர்களின் ஊர்வலம் என பிரம்மாண்டமாக நடந்த அந்த மாநாட்டில் இறுதியில் பேசிய ஜெயலலிதா பேசிய பேச்சுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி உருவானதற்கான விதை. தேர்தலில் கடந்த முறை நாம் பெற்ற வெற்றிக்கு ராஜீவ்காந்தியின் படுகொலை ஏற்படுத்திய அனுதாப அலைதான் காரணம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜீவ் மரணம் அடையாமல் இருந்திருந்தாலும் இதே போன்ற பிரம்மாண்ட வெற்றியை அதிமுக பெற்றிருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட நிலையில் எவராலும் எந்த சக்தியாலும் எந்த நிகழ்ச்சியாலும் இந்த முடிவை தடுத்திருக்க முடியாது. இதுதான் அந்த மாநாட்டில் ஜெயலலிதா பேசிய பேச்சு. அந்த பேச்சு அதிமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ராஜீவின் ரத்தத்தால் நான் ஆட்சிக்கு வரவில்லை என்று ஜெயலலிதா பேசியது வார பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக மாறி பரபரப்பை கிளப்பியது. ஜெயலலிதாவின் பேச்சு கேட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் ஆத்திரமடைந்தனர். இருப்பினும் கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எதிர்வினையாற்ற தயங்கினர். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்டன அறிக்கை வெளியிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி. ராஜீவ்காந்தியின் மரணம் நிகழ்ந்து ஒரு மாத காலம் கழித்தே தேர்தல் நடந்தது. இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவும் இந்திரா காங்கிரசும் மக்களை சந்திக்கவே இல்லை. ஆனாலும் அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ஒன்றிரண்டை தவிர எல்லா இடங்களையும் கைப்பற்றின. இது எதனால் நிகழ்ந்தது? ராஜீவ்காந்தியின் மீது வைத்திருந்த நேசத்தை வெளிக்காட்டும் முகமாகவே மக்கள் தங்கள் வாக்குகளை அவருடைய காங்கிரஸ் கட்சிக்கும் அவரது ஆதரவு பெற்ற அதிமுகவிற்கும் அளித்தனர். இதுதான் உண்மையான நிலைமை. இதை மூடி மறைத்து திசை திருப்பி ஜெயலலிதா பேசுவது அவரை அவரே ஏமாற்றிக் கொள்ளும் வீண் முயற்சி என்று ஜெயலலிதாவை கண்டித்தார் திண்டிவனம் ராமமூர்த்தி. இப்படி ஒரு கண்டன அறிக்கையை திண்டிவனம் ராமமூர்த்தி வெளியிட்டவுடன் அதிமுக காங்கிரஸ் இடையே இடைவெளி விழத் தொடங்கியது. உண்மையில் திண்டிவனம் ராமமூர்த்தி பேசியதற்கு ஒரு காரணம் இருந்தது. ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்னர் நடந்த முதற்கட்ட தேர்தல்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்களை பெற்றிருந்தது. ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தல்களில் அதிக இடங்களை பெற்றிருந்தது. அதைத்தான் திண்டிவனம் ராமமூர்த்தி சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் பேச்சும் திண்டிவனம் ராமமூர்த்தியின் எதிர்வினையும் அதிமுக காங்கிரஸ் இடையேயான கசப்பை அதிகரிக்க செய்தது. ஜெயலலிதா காங்கிரஸ் இடையிலான உறவில் விரிசல் ஆரம்பித்த தருணத்தில் ஜெயலலிதாவை மற்றொரு பிரபலமும் எதிர்க்க துணிந்தார். அவர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மாப்பிள்ளை, மன்னன் என தனது படங்களில் பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை விமர்சிக்கும் போக்கை கொண்டவர் ரஜினிகாந்த். இந்த நிலையில் ஜெயலலிதா எதிர்ப்பும் சேர்ந்து கொண்ட ரஜினிகாந்திற்கும் போயஸ் தோட்டத்தில் அருகருகே வீடு. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாகனம் செல்வதற்காக அடிக்கடி ரஜினிகாந்தின் வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் அதன் காரணமாக ரஜினி இடையூறுகளை சந்திக்க நேர்ந்ததாகவும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. அந்த செய்திகள் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை வரவழைத்தன. ரஜினி ரசிகர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் வெடித்தது. அப்போது வெளிவந்திருந்த அண்ணாமலை படத்தில் அரசியல்வாதி வினு சக்கரவர்த்திக்கு அறிவுரை செய்வது போல் ஒரு காட்சி இருக்கும். அரசியல்வாதிகள் மீது ஆட்சியாளர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ரஜினி பேசும் வசனங்கள் எல்லாம் ஜெயலலிதாவை நோக்கி பேசப்பட்டதாகவே அவருடைய ரசிகர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழக்கா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ரஜினிகாந்த் ஜெயலலிதா இடையில் மோதல் போக்கு நிலவுகிறது என்ற பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பாட்ஷா பட வெற்றி விழா நடைபெற்றது. சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளியான பாட்ஷா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட ஆர் எம் வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டு பாட்ஷா வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது. அப்பொழுது மணிரத்னம் இயக்கிய பம்பாய் திரைப்படத்திற்கு மத அடிப்படைவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மணிரத்னம் வீட்டிலும் குண்டுவீச்சு சம்பவம் நடைபெற்றது. தமிழகத்திலும் குண்டுவெடிப்பு கலாச்சாரமா என்ற பத்திரிகைகள் வியப்புடன் எழுதின. அந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்ட ரஜினிகாந்த் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி வருகிறது, அதனை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசினார். தன்னுடைய அமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டே தனது அரசை விமர்சிக்கிறார் ரஜினி என்று ஜெயலலிதா ஆத்திரப்பட்டார். அதன் விளைவு ஆர் எம் வீரப்பன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார்.
தன்னால் தான் ஆர் எம் வீரப்பனின் அமைச்சர் பதவி போய்விட்டது என்று வருத்தப்பட்டு அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த். உடனே அதிமுக அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம், எங்கள் கட்சிக்குள் நடக்கும் மாற்றங்கள் குறித்தோ தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்தோ அறிக்கை வெளியிடுவதற்கு ரஜினிகாந்த் யார் என்று கண்டன அறிக்கை வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினரால் ரஜினி ரசிகர்கள் ஆங்காங்கே தாக்கப்பட்டனர் என்ற செய்தி வெளியானது. ரஜினிகாந்த் ஜெயலலிதா மோதலை அதிகரிக்கும் விதமாக அடுத்த சம்பவமும் அரங்கேறியது. நடிகர் சிவாஜி கணேசன் சிவாலியர் விருது பெற்றதற்கு தமிழக அரசு பாராட்டு விழா எடுத்தது. அந்த விழாவில் நன்றி உரையாற்றும் பொறுப்பு ரஜினிகாந்திற்கு வந்து சேர்ந்தது. அதில் பேசிய ரஜினிகாந்த், சமீபத்தில் திரைப்பட கலைஞர்களுக்காக அமைக்கப்பட்ட திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் அல்லது சிவாஜி நகர் என்ற பெயரைத்தான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி பெயர் வைக்கவில்லை, பரவாயில்லை. இப்பொழுது சிவாஜி என்ற இந்த மகா கலைஞனுக்கு விழா எடுத்து அந்த தவறை சரி செய்து விட்டீர்கள் என்று பேசினார். அந்த பேச்சில் ஜெயலலிதாவை வெளிப்படையாக பாராட்டியது போல் தோன்றினாலும் மறைமுகமாக ஜெயலலிதாவை விமர்சித்திருந்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் அந்த விமர்சனத்தை ஜெயலலிதா ரசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த திரைப்பட நகருக்கு ஜே ஜே நகர் என்று தனது பெயரை வைத்திருந்தார் ஜெயலலிதா. அதைத்தான் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அதற்கு அமைச்சர் செங்கோட்டையன் எதிர்வினையாற்றி கண்டன அறிக்கை வெளியிட்டார். இவ்வாறாக அமைச்சர்கள் நேரடியாக விமர்சிக்கும் அளவிற்கு ஜெயலலிதா அரசுடன் மோத தொடங்கியிருந்தார் ரஜினிகாந்த். இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் ஜெயலலிதாவிற்கும் தமிழக காங்கிரஸ் தலைமைக்குமான மோதல் போக்கும் அதிகரித்துக் கொண்டே வந்தது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதா அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது, விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று குற்றம் சாட்டினார். உடனே அமைச்சர் நெடுஞ்செழியனிடமிருந்து பதில் அறிக்கை வந்தது. வியப்பு என்னவென்றால், வாழப்பாடி ராமமூர்த்தியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை மறுப்பு வெளியிட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தங்களை மனநிறைவு கொள்ளச் செய்கிறது, விடுதலை புலிகளின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த ஜெயலலிதா அரசு எடுத்துள்ள நடவடிக்கை தங்களுக்கு நிறைவை தருகிறது என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் எஸ் பி சவான். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார், ஆனால் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையோ ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூடுகிறது. இந்தியாவில் வேறெங்கும் நிலவாத வித்தியாசமான அரசியல் முரண் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. அதிமுக தமிழக காங்கிரஸ் இடையிலான விரிசலை அதிகப்படுத்தும் விதமாக 8ஆம் உலக தமிழ் மாநாடு சம்பவங்கள் அரங்கேறின. 1995 ஜனவரி முதல் தேதி முதல் 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக உலக தமிழ் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் பிரதமர் நரசிம்மராவ் கலந்து கொண்டது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவை அவமதித்த ஜெயலலிதா அரசு நடத்தும் மாநாட்டில் பிரதமர் நரசிம்மராவ் கலந்து கொண்டால் காங்கிரஸ் கொடிகள் இறக்கப்படும் என்றும், காங்கிரஸ்காரர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் அவர்கள் உடலில் காங்கிரஸ் ரத்தம் ஓடவில்லை என்று அர்த்தம் என்று கடுமையாக சாடினார். ஜெயலலிதா எதிர்த்த தமிழக காங்கிரஸ், ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட ஆர் எம் வீரப்பன், ஏற்கனவே ஜெயலலிதாவுடன் முரண்பட்டிருந்த திருநாவுக்கரசுவின் எம்ஜிஆர் அதிமுக, பன்ருட்டி ராமச்சந்திரனின் மக்கள் நல உரிமை கழகம் என ஜெயலலிதா எதிர்ப்பு கூட்டணி ஒன்று அறிவிக்கப்படாமல் உருவாகியிருந்தது. அந்த கூட்டணிக்கு ரஜினியின் ஆதரவை பெற விரும்பினார் ஆர் எம் வீரப்பன். ஆர் எம் வீரப்பனின் விருப்பத்தையும் ரஜினி ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரசிம்மராவை சந்தித்தார் ரஜினிகாந்த். அதற்கான ஏற்பாடுகளை மூப்பனார் செய்து கொடுத்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ரஜினியின் ஆதரவை பெறுவதை விட ரஜினியை நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்பதிலேயே நரசிம்மராவ் முனைப்பு காட்டினார். ஆனால் ரஜினிக்கு அதில் விருப்பமில்லை. பிறகு நரசிம்மராவிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வராத நிலையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் ரஜினி. தமிழக காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அதிமுகவுடனான கூட்டணியை விரும்பாத சூழலில் அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்திருப்பதாக காங்கிரசின் டெல்லி தலைமை அறிவித்தது. அந்த அறிவிப்பு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. முக்கிய தலைவர்கள் பெரும்பாலானோர் அதிமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தனர். அதிமுகவுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினார் மூப்பனார். அப்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் முக்கியமான உரை ஒன்றை நிகழ்த்தி பேசினார் மூப்பனார். அந்த பேச்சுத்தான் அந்த தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முனை பேச்சாக மாறியது. மானத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை பலி கொடுக்க மாட்டேன், நான் தான் முதல் பலியாக இருப்பேன் என்றார் மூப்பனார்.
அதன் பொருள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை ஆதரித்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்க மாட்டேன், மாற்று முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்பதுதான். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்று நரசிம்மராவ் எடுத்த முடிவுக்கு எதிராக மூப்பனார் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அணிவகுத்தனர். முக்கியமாக ப சிதம்பரம், அருணாச்சலம், எஸ் ஆர் பாலசுப்ரமணியம், பீட்டர் அல்போன்ஸ் போன்றோர் மூப்பனாரின் பக்கம் வந்தனர். சத்தியமூர்த்தி பவன் மூப்பனார் ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. காங்கிரஸ் என்றாலே அது மூப்பனார் தான் என்ற அளவிற்கு செல்வாக்கு பெருகியது. அந்த பின்னணியில்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்க தயாரானார் மூப்பனார். மின்னல் வேகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதே வேகத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு சைக்கிள் சின்னம் பெறப்பட்டது. அவருடைய பின்னணியில் ப சிதம்பரம் ஆற்றிய பங்களிப்பு அபரிமிதமானது. அவருடைய பல்லாண்டு கால அரசியல் நிர்வாக அனுபவம் தமாகா என்கின்ற புத்தம் புதிய கட்சிக்கு தனி சின்னத்தை பெற்றுத் தந்தது. பின்னர் பத்திரிகையாளர் துக்ளக் சோவின் முயற்சியால் திமுக தமாகா கூட்டணி உருவாகியது. அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய நட்சத்திர பலம் பிரச்சாரத்திற்காக கிடைத்தது. அவர் சூப்பர் ஸ்டார். திமுக தமாகா கூட்டணியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 40 தொகுதிகளும் நாடாளுமன்ற மக்களவைக்கு 20 தொகுதிகளும் தமாகாவுக்கு ஒதுக்கப்பட்டது. ஜெயலலிதா எதிர்ப்பு என்ற அடிப்படையில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளேன், ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எனது நோக்கம் என்று தமிழகம் முழுவதும் மூப்பனார் பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலின் முடிவில் 40 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட தமாகா 39 தொகுதிகளை கைப்பற்றியது. அதேபோல மக்களவை தொகுதிகளில் 100% வெற்றியை பெற்றது தமாகா. ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவேன் என்று சொல்லி தொடங்கப்பட்ட மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் தனது நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியது. தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அத்தியாயம். தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்தவரை திமுக தமாகா கூட்டணி அபார வெற்றி பெற்றது. இங்கே திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சரானார். மத்தியில் திமுக தமாகா உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைக்க தயாரானது. அப்போது யார் பிரதமர் என்ற கேள்வி எழுந்தது. முதலில் வி பி சிங், ஜோதிபாசு பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் மூப்பனார் பிரதமராகும் வாய்ப்பு உருவானது. ஆனால் அதற்கு மூப்பனார் சம்மதிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து தேவேகவுடா பிரதமரானார். அந்த அமைச்சரவையில் தமாகா சார்பில் ப சிதம்பரம், அருணாச்சலம், எஸ் ஆர் பாலசுப்ரமணியம், தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோர் இடம்பெற்றனர். பிரதமர் தேவேகவுடாவிற்கும் காங்கிரஸ் தலைவர் சீதாராம் கேசரிக்குமான உறவு சுமூகமாக தொடரவில்லை. ஆகையால் பிரதமரை மாற்றும் முடிவிற்கு காங்கிரஸ் வந்தது. அப்போது மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பு மூப்பனாருக்கு வந்தது. ஆனால் திடீர் திருப்பமாக ஐக்கிய குஜராத் பிரதமரானார். அந்த அமைச்சரவையிலும் தமாகா இடம்பெற்றது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்ய வேண்டும். மூப்பனார் பிரதமராவதை கருணாநிதி தடுத்தார் என்பது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரும் விமர்சனம். அதற்கு திமுக தரப்பிலிருந்து விளக்கங்கள் தரப்பட்ட போதும் விமர்சனங்கள் தொடரவே செய்கின்றன. அதன் பிறகு 1998 நடந்த மக்களவை தேர்தலிலும் திமுக தமாகா கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் தேர்தல் முடிவில் படு தோல்வியே கிடைத்தது. 1999 நடந்த மக்களவை தேர்தலில் அரசியல் சூழல் அப்படியே மாறிப்போயிருந்தது. திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. பாஜகவுடன் அணி அமைக்க விரும்பாத தமாகாவோ திமுக கூட்டணியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. தேர்தலின் முடிவில் தமாகாவுக்கு படு தோல்வி. அடுத்து வந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவே தமாகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பினார். ஆம், எந்த அதிமுகவுக்கு எதிராக காங்கிரஸில் இருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கினாரோ அதே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாரானார் மூப்பனார். அந்த தேர்தலில் தமாகா, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றனர். முடிவில் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கட்சியை தோல்வியிலிருந்து மீட்ட மூப்பனார் திடீரென மரணமடையவே கோவிந்த வாசன் என்கின்ற ஜி கே வாசன் வசம் தமாகா வந்தடைந்தது. அவர் தலைமையில் சில காலம் செயல்பட்ட தமாகா ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் தலைமை விடுத்த அழைப்பை ஏற்று காங்கிரஸில் இணைந்தது. அதனை அங்கீகரிக்கும் வகையில் காங்கிரசின் தேசிய செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய இணையமைச்சர், கேபினட் அமைச்சர் என பல்வேறு பதவிகளை ஜி கே வாசனுக்கு கொடுத்தார் சோனியா காந்தி. 2014 ஆண்டு தேர்தலில்
காங்கிரஸ் கட்சி படு தோல்வியடைந்த பிறகு காங்கிரஸில் இருந்து வெளியேறிய ஜி கே வாசன் மீண்டும் தமாகாவை தொடங்கினார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தமாகா கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார் ஜெயலலிதா. தமாகா வேட்பாளர்களும் இரட்டை இலையில் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி அமைத்தார் ஜி கே வாசன். அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைந்த மக்கள் நல கூட்டணியில் தேமுதிகவும் தமாகாவும் கடைசியாக சேர்ந்தன. அந்த தேர்தலில் தமாகாவுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கவில்லை, தென்னந்தோப்பு சின்னம் ஒதுக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் இணைந்ததால் சொற்ப தொகுதிகளை தமாகாவுக்கு ஒதுக்கப்பட்டன. ஆனாலும் அந்த கூட்டணி படு தோல்வியடைந்தது. தமாகாவுக்கும் முழு தோல்வி கிடைத்தது. இந்த நிலையில்தான் 2019 ஆண்டு மக்களவை தேர்தலின் போது மீண்டும் தமாகாவுக்கான அரசியல் வாய்ப்பை அதிமுக உருவாக்கியது. ஆம், திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணியை உருவாக்க விரும்பிய அதிமுக அதற்காக பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட பல கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிகள் எடுத்தது. அதன் பலனாக தஞ்சாவூர் என்ற ஒற்றை தொகுதியை பெற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக. ஆனால் அதிமுக கூட்டணி படு தோல்வியடையவே தமாகவுக்கும் தோல்வியை மிஞ்சியது. அடுத்து என்ன செய்ய போகிறது தமாக என்ற கேள்வி எழுந்த நிலையில் திடீர் திருப்பமாக ஜி கே வாசனை மக்களவை வேட்பாளராக அறிவித்து தமாகவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது அதிமுக. அடுத்த கட்டம் எது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.